வணக்கம். நெடுஞ்செழியன், இந்தியா காலேஜ் ஃபைண்டர் .org. பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து இந்த அகில இந்திய தேர்வுகள் எழுதும்போது இந்த ஜேஇ மெயின், ஜே அட்வான்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் நிறைய பெற்றோர்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இதில் வந்து குறிப்பாக வந்து இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் உள்ள 31 என்ஐடிஸ் ப்ளஸ் வந்து ஒரு 30+ கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சிஎஃப்டின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து IIITs அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் பொறியியல் படிப்பதற்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வழியை நான் சொன்ன இந்த 31 என்ஐடி, IIITs அண்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் போய் சேர்ந்து படிக்கலாம். இது படிப்பதற்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதாமல் நீங்கள் இதுக்குள்ளே போக முடியாது. இது தவிர நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனும் உங்களுக்கு வந்து பொறியியல் படிப்பதற்கான வாய்ப்புகளுக்கு இந்த ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷன் தான் ஒரு மெயின் கேட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான். ஜேஇ மெயின் வந்து இப்போ ரெகுலராக வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ப்ளஸ் டூக்கு முன்னாடி ஒன்று வரும், ஜனவரி மாதங்களில் வரும். இன்னொன்று வந்து ப்ளஸ் டூ எழுதி முடித்ததுக்கப்புறம் வரும். அதனால் அதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அதுக்கு 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜேஇ மெயின் முதல் தடவை எழுதலாமா, 2வது தடவை எழுதலாமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். 2 தடவையும் எழுதணும், முதல் தடவை எழுதணும், எவ்வளோ நம்ம வந்து மதிப்பெண்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதனால் வந்து நீங்கள் அப்செட் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு போர்டுக்கு அப்படின்னு ஒரு மாணவர் படிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 10 மந்த்ஸ் தேவைப்படுது. இந்த 10 மாதங்கள் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த சப்ஜெக்டை முழுமையாக உள்வாங்குவீங்க. அதனால் என்னாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து என்ன மதிப்பெண்கள் வந்தாலும் நம்ம 2வது டைம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 2 எக்ஸாமினேஷன் எழுதுங்க. எழுதி இந்த ரிசல்ட் வந்தவுடனே எவ்வளோ மாணவர்கள் அந்தந்த ரிசர்வேஷன் படி யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸுங்கிற எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி வருவாங்க. அப்போ ஜேஇ அட்வான்ஸ் யாரெல்லாம் எழுதலான்னா, மெயின் எழுதி அதில் அந்தந்த கம்யூனிட்டியில் ரிசர்வேஷன் படி டாப்பில் வரக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான். அண்ட் ஐஐடியில் போய் சேர்வதற்காக ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அட்வான்ஸ் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எழுதலாம். இது வந்து எழுதி இப்போ ஜேஇ மெயின் எழுதி நீங்கள் 20 இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு தனியாக அப்ளை பண்ணும். அட்வான்ஸ் எழுதி நீங்கள் ஒரு 5 இன்ஸ்டியூஷனுக்கு தனியாக அப்ளை பண்ணும். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் விண்ணப்பிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் விண்ணப்பித்தீங்கன்னா இன்னும் நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஜேஇ மெயின், ஜே அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 எக்ஸாமினேஷன்ஸ். இந்தியாவில் 31 NITs இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு NIT கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதனோட பேர் வந்து ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறத பேர் மாற்றி அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதில் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து 50% மாணவர்கள் நீங்கள் அதில் சேரலாம். மீதி 50% மற்ற மாநிலங்கள்லேருந்து இதில் வந்து சேருவாங்க. ஒரு கிளாஸோட ஸ்ட்ரென்த்தே 50-50% தான் இருக்கும். இதுதான் நீங்கள் வந்து ஜேஇ மெயின் வழியாக இந்தியாவில் இருக்க 31 NITs வந்து போகலாம். தமிழ்நாட்டில் நம்ம ஹோம் ஸ்டேட்டில் இருப்போம். இந்த மாணவர் வந்து மற்ற மாநிலங்களில் ஆல் இண்டியா கோட்டாவில் கம்ப்ளீட் பண்ணி அங்கேயும் போய் பண்ணலாம். எந்த ஸ்டேட்டில் நீங்கள் ப்ளஸ் டூ எழுதுறீங்களோ அதுதான் உங்கள் ஹோம் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. இந்த தான் வந்து ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் உள்ள எக்ஸாமினேஷனோட உங்களுக்கு முக்கிய அம்சம் அப்படிங்கிறது. முக்கியமாக தேர்வுகள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது மாணவர்கள் வந்து இது இந்த தேர்வை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இது எழுதி பாஸ் பண்ணால் எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாணவர்களுக்குமே எங்கே விண்ணப்பிக்கணும்னு தெரியல. எல்லாரும் கோச்சிங்க்கு செலவழிக்கிறாங்க. ஆனால் அப்ளிகேஷன் செலவழிக்கிறதுல கோச்சிங் முக்கியமாக இல்லை அப்ளிகேஷன் முக்கியமாங்கிறத பெற்றோர்கள் தான் வந்து நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். இது நல்லா ஆழ்ந்து யோசிக்கணும். இதில் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டேட் டெட்லைன்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னா, நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நம்ம விண்ணப்பிக்கலை அப்படின்னா அந்த வாய்ப்புகளை நழுவ விட்டுருவோம். அந்த மாதிரி நழுவ விடாமல் நீங்கள் வந்து முறையாக வந்து கரெக்டாக இந்த ப்ராசஸை சரியாக நீங்கள் வந்து பண்ணதுக்கப்புறம் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் அட்மிஷன் கிடைக்காது அப்படிங்கிறது வந்து மிக மிக தவறு. கவர்மெண்ட்டில் கட்டாயம் கிடைக்கும். ப்ரொவைடட் நம்ம அப்ளிகேஷன் போட்டால் மட்டும்தான் வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து RAC கன்ஃபர்மேஷன் ஆகிற மாதிரி ரயில்வே டிக்கெட்டிங் மாதிரி நமக்கு வந்து அந்த காம்படிஷனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு சீட் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து நிறைய விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அவங்க அந்த அப்ளிகேஷன் டெட்லைனை மிஸ் பண்ணுறாங்க. அதைத்தான் நாங்கள் எங்களோட இணையதளம் www.indiacollegefinder.org வழியே எங்கெல்லாம் விண்ணப்பங்கள் கொடுக்குறாங்க, எங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிறத நாங்கள் எல்லாருக்கும் தெரிவித்திருக்கோம். நீங்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நல்ல ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் சேர்வதற்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. எங்களோட கரியர் கைடன்ஸ் செமினார் பற்றி நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் வந்து எங்களோட கரியர் கைடன்ஸ் செமினாரில் நீங்கள் இதை விட இன்னும் டீட்டெயிலாக நிறைய இன்ஸ்டிடியூஷன் பற்றிய தகவல்கள் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.